இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பௌர்ணமி பூஜையில் சித்தர்கள் முறைப்படியும் தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இதை நீங்கள் எல்லா காலங்கள்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லா பௌர்ணமியிலையும் பண்ணலாம் இதை பௌர்ணமி மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பௌர்ணமிலேருந்து விருப்பம் இருக்கவங்க டெய்லி செய்யலாம் பௌர்ணமி செய்கிறது ரொம்ப விசேஷம் தொடர்ந்து பௌர்ணமிகளில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளோடு இந்த பூஜைகளையும் செஞ்சிட்டே வரும்பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இப்போ இந்த பௌர்ணமி பூஜை செய்யும் பொழுது இது மெயினாக நம்ம எதுக்காக செய்கிறோம்னா மன அழுத்தம் போகும் இந்த பௌர்ணமி பூஜை செய்யும்பொழுது செல்வ கடாட்சம் கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன பூஜைகள் பண்ணாலும் சில பேருக்கு நடக்காமல் இருக்கிற தன்மைகள் ஒருவேளை உங்களுக்கு இருக்கா அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை போய் கற்ற ஜோதி நிறுவனம் போய் பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் விஷயங்களையும் சேர்த்து நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக உள்ள குறைகளை வந்து நிறைகளாக மாற்றுறது சுவாமியால தான் முடியும் அப்போ அந்த சுவாமியோட வழிபாடையும் கற்றுட்டு அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு இந்த தாந்திரிக பிரயோகங்களையும் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது சித்தர் முறைப்படி உள்ள விஷயங்களும் செய்யும் பொழுது தடைகள் ஆகும் சித்தர்களோட முறையில் வழிபாடுகள் செய்யும்போது கர்ம வினைகளை போக்குவார்கள் சித்தர்கள் அப்போ இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் ஜாதகத்தில் உள்ள கோளாறுகளும் சரியாயிடுது அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையும் இப்போ இதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இந்த பௌர்ணமி பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவை இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து மாங்குச்சி மா மா இலையில் இருக்கக்கூடிய குச்சி மா மாங்குச்சி கொஞ்சோண்டும் எடுத்து வச்சுக்கணும் இந்த மாங்குச்சிங்கிறது அந்த மா இலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குச்சிகளை மா விலையை எடுத்தாலும் அதில் ஒரு சின்ன குச்சி வரும் இல்லை நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேங்க எனக்கு அந்த மா இலையெல்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னு பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மா மாங்குச்சி தேவை இல்லை அதை விட்டுறலாம் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு மாங்குச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது இல்லாமல் உங்களுக்கு தேவை வந்து விளக்கு என்ன மாதிரி விளக்கு ஏழு வகையான விளக்கு ஏழு வகையான விளக்குன்னா இதில் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம்னா உலோகங்கள் ஏழு வகையான உலோகங்கள் வச்சும் விளக்கு பண்ணலாம் இல்லை எனக்கு அவ்வளோ வசதியெலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு ஏற்றிக்கலாம் பட் ஆனால் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வெள்ளி விளக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி இல்ல விளக்குன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அதாவது குல விளக்குன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அது வந்து உங்கள் குடும்பம் குடும்பமாக கொண்டு வந்துட்ருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி விளக்கும் எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பூஜா விதானங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாவிளக்கு இருக்கிறதுல வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அந்த மாவிளக்கு நம்ம போடுவோம் இல்லையா அந்த மாவிளக்கு போடும்போது நாலு வகையாக நாலு திரி போட்டுக்கோங்க நாலு பக்கமும் அந்த மாவிளக்கு எடுத்து நாலு திரி போட்டுட்டு நாலு திரி போட்டுட்டு நெய்யே அதில் நிறைய விடுங்க பசு நெய் நான் சொல்றது வந்து நாட்டு பசுவோட இருக்கக்கூடிய நெய் எடுத்துக்கோங்க இந்த நெய் எடுத்து பியூர் நெய்யா எடுத்து இத நீங்க பண்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்ப இந்த நான் மாவிளக்கு எடுத்துட்டு அதே மாதிரி இந்த ஏழு விளக்கு நான் சொன்னேன் இல்லையா அது அகல் விளக்காக இருக்கட்டும் அதே போல் உங்களுக்கு வந்து வெங்கலம் அதே மாதிரி பித்தளை அதே மாதிரி வெள்ளி இந்த மாதிரி இந்த மாதிரி விளக்குகள் வகையாகவும் வச்சுட்டு ஏழு விளக்கு நீங்கள் எடுத்துக்கணும் சென்டரில் வந்து இந்த விளக்கு இருக்கட்டும் ஏழு விளக்கை அடுக்கி வச்சுக்கட்டும் இந்த விளக்கை பொழுது நீங்கள் மனசார நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா இதை மனசுக்குள்ளேயே நினைச்சுக்க வேண்டியது இதுக்கு முன்னாடி இந்த பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பையும் போலதான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் விநாயகரோட வழிபாடு பண்ணும் பொழுது ஓம் வக்கரது உண்டாய் ஹூம் ஓம் வக்கரது உண்டாயே ஹூம் ஸ்வஹான்னு எடுத்து போட்டுக்க வேண்டியது குலதெய்வத்தை கும்பிடனும் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா அந்த குடும்பங்களில் அவ்வளோ சிறப்புகள் இருக்காது குலதெய்வ வழிபாடு மட்டுமே இருந்தாலும் இத்தகு தெய்வங்களை நீங்கள் வழிபடலைன்னாலும் பரவாயில்ல ஆனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப இன்றியமையாத வழிபாடுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அன்பர்களே அப்போ இந்த குலதெய்வ வழிபாடையும் இதில் செஞ்சுட்டு தான் இந்த பிரயோகத்தை இதை நீங்கள் செஞ்சுட்டு இந்த விளக்கை ஏற்றிட்டே வாங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றிட்டே வாங்க இந்த விளக்கு ஏற்றிட்டு அந்த மாங்குச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாங்குச்சியை கையிலே எடுத்து வச்சிக்கோங்க இந்த மாங்குச்சியை கையில் எடுத்து வச்சிட்டு இதே மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே வரணும் இந்த மாங்குச்சியை எடுத்துவிட்டு இதே மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிச்சுட்டே வாங்க ஜெபிச்சுட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து புனுகு அதே போல் கோரோஜனை எல்லாம் பக்கத்தில் கிடைக்கும் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் தேடு நாள் கிடைக்கும் நீங்கள் அதை தேடி பாருங்கள் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பூஜா ஸ்டோர்ஸில் கிடைக்கும் ஆனால் ஒரிஜினலாக கேட்டு வாங்கிக்கோங்க அரகஜா இந்த மாதிரி விஷயங்களை கலந்து அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ஜவ்வாது தூள் ஜவ்வாது தூள் வாங்கிக்கோங்க கெமிக்கல் இது இல்லை ஒரிஜினல் ஜவ்வாது கொஞ்சம் கூட வரும் அதை மாதிரி எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையும் இதில் கலந்துக்கோங்க கலந்துட்டு இதை வந்து நீங்கள் அந்த அந்த குச்சி வச்சுருக்கீங்களே மாங்குச்சி இருக்குல்லையா இதில் ரப் பண்ணுங்கள் ரப் பண்ணுங்கன்னா அதை மேலே செஞ்சுட்டு அதை மேலே அப்ளை பண்ணிட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு பட்டு துணி எடுத்து வெண்பட்டோ இல்லை வெண்பட்டுன்னு நான் சொல்கிறது வந்து முத்து கலரில் இருக்கக்கூடிய பட்டு இதில் வந்து அதை ரேப் பண்ணிவிட்டு அதாவது சுற்றி வச்சுட்டு இதை கையில் வச்சுட்டு உங்களுடைய பூஜை ரூம்லையும் வைக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துலையும் இதை எடுத்து வைக்கலாம் இதில் வந்து அந்த குச்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வெல் அண்ட் குட் சரிங்களா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நான் ஒரு பெரிய குச்சியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த குச்சியை எடுக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது கல்லுப்பை எடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குச்சியாகவே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சைஸில் ஒரு குச்சியை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்போவும் நீங்கள் பொழுதும் அதுக்கு உயிர் போகாமல் இருக்கும் அது ஒரு வகையான மூலிகைங்க சரிங்களா அதனால தான் நம்ம மாவிளை தோரணம் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷனா கட்டுறோம் அது ஒரு மூலிகை ஆக்சுவலி அப்போ அந்த இதை எடுத்துட்டு நீங்க செய்ய வேண்டியது ஒரு கல்லுப்புல தண்ணியை கலந்து அதுக்குள்ள டிப் பண்ணும்போது சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லிட்டு இதில் எந்த ஒரு தோஷங்களும் இருக்கக்கூடாது இதில் எந்த சாபங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவசக்தி ஸ்வரூபம் தான் சிவம் காக்கும் சிவம்பெல்லும் நீங்க தான் காப்பாற்றணும் நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கறது வந்து பண்ணும் பொழுது ஓம் என்பது காரம் அதுவே வசியமாகும் வசியம் என்பது அன்பு சரிங்களா வசியம்னா வேறு மாதிரிலாம் கூடாது அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் பொய் சொல்கிறாங்கன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க யாரும் யாரையும் எதுவும் செய்ய முடியாது இது வந்து அன்பால் நீங்கள் இறைவனை வழிபடும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக சுவாமி உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் அதுக்கப்புறமா இந்த குச்சியை எடுத்து வச்சுக்கணும் அதாவது கொஞ்சம் கனமான இதாக இருந்தால் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்பொழுது இந்த வழிபாட பௌர்ணமியில் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது அதே மாதிரி சித்த மகாபுருஷர்களை மனசாரம் நினச்சிக்கணும் இப்போ அகத்தியரை கும்பிட்றீங்கன்னா ஓம் அகத்தி சாய நமக ஓம் அகத்தி சாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கும்பிடலாம் கருவூரால் கும்பிட்றீங்கன்னா அவங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில மூல மந்திரங்களும் உண்டு அப்படி அந்த அந்த சித்தர்களோட மூல மந்திரம் என்னென்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் யார் யாருக்கு வேணுமோ அவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க சரிங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ பதினெட்டு சித்தர்னா பதினெட்டு சித்தர்னு தாந்திரிக ரீதியாக சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எந்த சித்தரோட மந்திரம் வேணுமோ அதை மட்டுமே கேளுங்க கேட்டிங்கன்னா அதுக்குன்னு சில சூட்சமங்கள் உண்டு அப்போ அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குறேன் இதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த சித்தரோட மூல மந்திரம் வேணும்னு கேட்டிங்கனாலும் அந்த மூல மந்திரமும் தெரியும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதை மறைக்கிறேன் அப்படின்னா அதை கேட்குறதுக்கும் அந்த கர்ம வினை அழிகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் குடுப்பனை இருக்கிறவங்க தான் அதையும் கேட்பாங்க அதனால் அதை எல்லாமே ஃப்ராங்காக அதை காட்டுறதை விட அதை வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்வீங்க அதை நாங்கள் இலவசமாகவே உங்களுக்கு சொல்லித்தரேங்க அதை நீங்கள் வாட்ஸ்அப் கேட்டிங்கன்னா அதை எப்படி வழிபாடுகள் பண்ணணுங்கிறத சித்த மகாபுருஷரோட வழிபாடுகளையும் சொல்லி தரங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க இதே போல நீங்கள் அந்த பௌர்ணமி இதில் வந்து பசுஞ்சாணி திருநீரும் இந்த இதில் கலந்துக்கோங்க பசஞ்சாணி திருநீர் ஒருத்தர் கேட்குறாருங்க எதுக்குங்க பசஞ்சாணி திருநீரா அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் சரிங்களா அப்படின்னு பசஞ்சாணி திருநீர்னா ஒன்றும் இல்லை அந்த காலங்களில் பசுஞ்சாணியில் தான் திருநீரே பண்ணும் அதே நம்ம மறந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படிங்க பசுஞ்சாணி ஏன்னா வரது எல்லாமே கார்ப்பு திருநீர்கள் பார்த்தீங்கன்னா பட்டை போட்டால் அப்படி இருக்கும் அப்படி இல்லை பசுஞ்சாணி திருநீர் போட்டிங்கன்னா கருப்பாக தான் இருக்கும் சரிங்களா அது மாதிரி நாட்டு பசு வச்சுருக்கக்கூடிய எத்தனையோ விவசாயிகள் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் நெய் வாங்குங்க எத்தனையோ பேர் அந்த மாடு வளர்க்கக்கூட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கெமிக்கல் இதெல்லாம் வாங்குறத விட அந்த மாதிரி உதவி செய்யுங்க அந்த புண்ணியமும் வரும் அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பசு பசு மாடுகள் இருந்ததுன்னா அதை காப்பாற்றுங்க அதே போல் இந்த மாதிரி லட்சுமி கடாட்சங்கள் வரும்பொழுது தயவு செஞ்சு நீங்கள் இந்த பீஃப் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த சாப்பிடாதீங்க ஏன்னா நம்ம அதெல்லாம் கோமாதாவா நினைச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த வழிபாடுகளும் பண்ணும் பொழுது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க அதுதான் உண்மை ஸோ இந்த மாதிரி இந்த லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் செல்வ செழிப்பான விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் இந்த நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்ல பலனை அதாவது ஒரு பத்து பர்சன்ட் கிடைக்கிற போதெல்லாம் ஐம்பது பர்சன்ட் கிடைக்குங்கிறது தான் உண்மை ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம்